بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر من كل أمر. السلام عليكم. غنيتكوري எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பார்வையில் சூனியம் என்ற இந்த தொடரிலே, சூனியம் என்பது ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு வித்தை தானே தவிர அதன் மூலம் சில தந்திரங்களை செய்து மக்களை மதிமயக்க முடியுமே தவிர சூனியத்தினால் நிஜமான எந்த ஒரு மாற்றத்தையும் நிஜமான எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தவே முடியாது என்பதை கடந்த 8 நாட்களாக நம்ம பார்த்தோம். இந்த கருத்தை நம்ம சொல்லும் பொழுது சூனியத்தால் எதுவும் செய்ய முடியும் என்ற கருத்தில் உள்ளவர்கள் பல எதிர்வாதங்களை வைப்பார்கள். அதுல முக்கியமான வாதம் என்னவென்றால், சூனியத்தால் ஒன்றும் செய்ய முடியாது என்கிற இந்த கொள்கை முஅத்தஸிலா என்று ஒரு கூட்டம் இருந்தார்கள். அவங்க வந்து அதிசயம் மறுக்கக்கூடியவங்க, அற்புதத்தையெல்லாம் மறுப்பாங்க. அவங்க ஒரு வழிகட்ட கூட்டம் என்று வரலாறுல அந்த காலத்திலே அவங்க புறக்கணிக்கப்பட்டவர்கள். அப்படி ஒரு கூட்டம் இப்ப இல்ல, ஒரு காலத்தில் இருந்து முற்றாக அழிந்து போன ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை தான் வழிகட்டவர்களுக்கு உதாரணமாக எல்லா நல்லறிஞர்களும் குறிப்பிடுவார்கள். அவங்களும் சூனியத்தை மறுத்திருக்கிறாங்க. இந்த முஅத்தஸிலா என்கிற ஒரு கூட்டம் சூனியத்தை கடந்த காலத்துல சூனியத்தால் ஒண்ணு செய்ய முடியாது, அது ஃபிராடு, அது ஒரு ஏமாற்று வித்தை என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, இப்ப இந்த சூனியத்துக்கு வக்காலத்து வாங்கக்கூடியவர்கள் நம்ம இப்படிலாம் கிடையாதுன்னு சொல்றோமா, இது முஅத்தஸிலா கொள்கை, இவங்க முஅத்தஸிலா கொள்கைக்கு நம்மளை கொண்டு போறாங்க, முஅத்தஸிலாக்கள் என்ற கூட்டம் தான் சூனியத்தால் ஒண்ணு முடியாது என்று சொன்னார்கள், மற்ற நல்ல அறிஞர்கள் யாருமே இப்படி சொல்லல என்கிற ஒரு வாதத்தை தான் பிரதானம் வைப்பாங்க. இது வரைக்கும் அறிஞர்கள் எவ்வளவு வந்திருக்கிறாங்க, கெட்ட வேண்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்கல்ல, அவங்க மட்டும்தான் இதை சொல்லியிருக்காங்களே தவிர நல்ல மரியாதைக்குரிய மதிக்கத்தக்க அறிஞர்கள் யாருமே இதை சொல்லல. இவங்க தான் தௌஹீத் ஜமாத் தான் முதல் முதல்ல புதுசா இந்த கருத்தை வைத்து மக்களை குழப்புகிறார்கள். முதல்ல முஅத்தஸிலாங்கிறவன் குழப்பினா அவன் போய் 1000 வருஷம் ஆயிடுச்சு, அவனுக்கு தொடர்ச்சி கிடையாது. 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தவன், அவன் அழிந்து போன பிறகு இவங்க முஅத்தஸிலா கொள்கையை கொண்டா திரிக்கிறாங்க என்று ஒரு வாதம் வைப்பார்கள். ஆனா இந்த வாதம் வந்து அப்பட்டமான பொய்யுங்க. முஅத்தஸிலான்றவன் அந்த கொள்கையை சொன்னாங்கிறது உண்மை, முஅத்தஸிலா மட்டும் சொல்லல, மதிக்கத்தக்க நல்ல அறிஞர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. நம்பர் வேண்டுமானால் அதுல அதிகமா இருக்கலாம், இதுல சூனியத்தால் எதுவும் செய்ய முடியும்ன்றதுல, ஆனால் மதிக்கத்தக்க அறிஞர்கள் பல பேர் இதை சொல்லியிருக்கிறார்கள் என்பதை இவங்களை ஒப்புக்கொண்ட நூல்கள் இருந்து நம்ம பார்க்க முடியும். உதாரணமா இப்னு ஹஜர் அவர்கள் பத்துகுல் பாரி, அவங்க பெரிய எல்லாராலையும் மதிக்கப்படுற ஒரு அறிஞர், அவர் பத்துகுல் பாரிங்கிற நூல்ல சொல்றாரு, சிகிரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு உண்டு. ஏகமானதாவும் கருத்து இல்லையா, ஆரம்பி ஆரம்பிக்கிறாரு, சிகிரு சூனியம் என்கிற விஷயத்துல கருத்து வேறுபாடு உண்டு. ஒரு கருத்து சொல்லப்படுகிறது, அது வெறுமனே கற்பனை தான், சும்மா ஏமாத்து தான், நிஜம் கிடையாது. லா ஹகீகத்லஹு, அது உண்மையில் நடப்பது கிடையாது, ஏமாற்றுவது மட்டும்தான் என்றும் ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தை சொல்றது யாரு, வஹாதா இஃப்தியாரு அபி ஜாஃபரில் இஸ்திர்பாதி ஷாபியா, ஷாபி மதுஹபில் மரியாதைக்குரிய அறிஞராக இருந்த அபு ஜாஃபர் என்பவருடைய கருத்து இதுதான். இந்த ஷாபி மதுஹப் சொன்ன உடனே அவர் என்ன இல்லைன்னு வழங்கி போச்சு, முஅத்தஸிலா இல்லைன்னு வழங்கி போச்சு. முஅத்தஸிலாவை நாலு மதுஹப் முஅத்தஸிலாவை எதிர்த்தவர்கள், முஅத்தஸிலாங்கிற மட்டும்தான் இதை சொன்னாங்கல்ல, ஷாபி மதுஹப்ல மரியாதைக்குரிய ஒரு அறிஞராக இருக்கிற அபு ஜாஃபருடைய கருத்து இதுதான். அபூபக்கர் ராசி மினல் ஹனபியா, ஹனபி மதுஹப்ல அபூபக்கர் ராசி இருந்தார, அவரும் பெரிய அறிஞர், ஹனபி மதுஹப் முக்கியமான அறிஞர், அவருடைய கருத்தும் இதுதான். இப்னு ஹஸ்மி லாஹிரி, லாஹிரியா என்ற குர்ஆன் அப்படியே எடுத்துக்கொள்ளணும், எந்த வியாக்கியானமும் செய்யக்கூடாது என்று சொல்லி ரொம்ப மரியாதைக்குரிய பேரறிஞராக இருந்தவர், வழிகட்ட கூட்டங்களுக்கு எல்லாம் ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தவர் யார், இப்னு ஹஸ்ம். அந்த இப்னு ஹஸ்ம் அவர்களுடைய கருத்தும் இதுதான், இது சிகருங்கிற கற்பனை. இப்ப சொன்னோம்ல ஒன்னும் செய்ய முடியாது, சிகருனால செய்ய முடியாது, செய்ய முடியாது சொன்னா பொய்,
அப்படிங்கிற கருத்து யாருடைய கருத்து? இப்னு ஹசமுடைய கருத்து. ஓ தாயிபத்தின் இன்னும் ஒரு கூட்டத்தாருடைய கருத்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நவவி நவவி சொல்கிறார். ஒசையும் அண்ணலோக அசிகத்தன் சரியான கருத்து என்னவென்றால் அதுக்கு ஏதோ செய்ய முடியும் என்பதுதான் அப்படின்னு நவவி தன் கருத்து சொல்கிறார். இப்ப இதுல என்ன வழங்குறது? அதாவது இந்த கருத்தை இப்பதான் ஃபர்ஸ்ட் சொல்றோம்ல, இவங்கெல்லாம் தவகி ஜமாத் மெம்பர் ஆகும்லாம், இப்னு ஹசிமுங்கிறவரு, அபுபக்கர் ராஜிங்கிறவரு, அபுஜாபர் இந்த நூற்றாண்டுல உள்ளவர, இவங்கெல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முந்தினவர், இப்னு ஹஜர் 200 உள்ளவர், இவர் சுட்டி காட்டுறாருன்னா அதுக்கு முந்தின ஆளுங்க. இப்னு ஹஜர் சுட்டி காட்டுறாரு, இவரே ஹிஜ்ரி 700 உள்ளவர், 200 ஆண்டுக்கு முந்தினவர். இவர் இந்த அறிஞர்களை சுட்டி காட்டுற, அவங்க 800 அந்த ஆண்டுகளுக்கு முந்தினவங்க. அந்த காலத்தில் அவங்க நினைஞ்சிருக்கிறாங்க கேட்டா இப்படியான ஒண்ணு கிடையாது என்ற கருத்து அறிஞர்கள்ட்ட இருக்குது. இவங்களாம் மோத்துக்கலாவா? இவங்களுக்கு சொன்னாங்கல்ல இதை சுட்டி காட்டும் போது இப்னு ஹஜர் இவங்க எல்லாம் மூத்து சில குழுவை சொன்னாங்கன்னு சொல்லல, அவர் அந்த கருத்தை மதிச்சாங்க. இவர் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறார்கள், இவங்க எல்லாம் இந்த கருத்தில் இருக்கிறார்கள், ரெண்டையும் பதிவு செய்தார்களே தவிர இந்த கருத்தை சொன்னவர்களே வழிகேடர்கள் என்றோ மூத்து சிலா என்றோ இவர்கள் இந்த முத்திரையை குத்தினாரா இப்னு ஹஜர் இல்ல. அப்ப இவங்க யாருமே சொல்லாதது என்ற ஒரு கருத்து வந்து பொய், அதை வழங்கிக்கிறோம். அதே மாதிரி இதே காலகட்டத்தில் இப்னு ஹஜருடைய இதே காலகட்டத்தில் வாழ்ந்தவர் தான் இப்னு தைமியா. இப்னு தைமியாங்கிறவர் கொஞ்சம் இப்னு தைமியாங்கிறது கொஞ்சம் முந்தினவர், ஒரு 50-60 வருஷத்து வித்தியாசம் தான் ரெண்டு பேருக்கு இருக்கிறது. அப்ப இப்னு தைமியாங்கிறவர் வந்து இறைநேச செல்வர்களும் சைத்தானின் தோழர்களும் புஸ்தகம் தமிழ்ல வந்திருக்க பாத்திருக்கீங்களா, அதனுடைய அரபி தமிழ்ல அதை இருந்து பார்க்கலாம். அந்த நூல்ல குறிப்பிடுறாரு, அல் பருப்பு பையன் அவுளியாய் சைத்தான் அவுளியாய் ரஹ்மான், அவுளியாவு சைத்தான் அவுளியாவு ரஹ்மான் என்பதுக்குரிய வித்தியாசம் வேறுபாடு என்று சொல்லி ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூல்ல அவர் என்ன செய்யறாரு கேட்டா, இஹுத்தலபல் உலமாவு, உலமாக்கள் கருத்து வேறுபடுறாரு. மூத்தசிலாவுக்கும் சுன்னஜமா உலமாவுக்கும் கருத்து வேறுபாடு கிடையாதுங்க. உலமா என்ற அறிஞர்கள் என்று மதிக்கப்படுறவங்க இருக்காங்களே அவர்களை இரு கருத்து கொள்கிறார்கள். உண்மையான ஒரு தாக்கம் அதற்கு உண்டா, அது நிஜமாக நடக்கிறது தானா இல்லையா என்பதில் உலமாக்களுக்கு கருத்து வேறுபாடு உண்டு. அப்ப அந்த கருத்தை சொன்னவங்க உலமாதான், இந்த கருத்தை சொன்னவங்க உலமாதான், யாரு மூத்த சில கிடையாது. மூத்த சில குழு சில மூத்த சில சொன்னதுனால அவ லாயிலாக இல்ல சொன்ன, நம்ம லாயிலாக இல்லைன்னு சொல்ல முடியுமா? நம்ம லாயிலாக இல்லான்னு சொல்றோமே, இதையும் மூத்ததுல சொன்னாங்களே, அப்ப நீ மூத்ததுலா சொல்ற சொல்றான்னு சொல்ல முடியுமா? மூத்ததுலா சொன்னா என்ன, வேற எவன் சொன்னா என்ன, ஒரு காஜிர சொன்னதா இருக்கட்டும், இஸ்லாத்தில் உள்ள நல்ல கருத்தை சொன்னா நம்ம ஏத்துக்கலாமே, அது ஒன்றும் தப்பு கிடையாது. அப்ப மூத்ததுலா இந்த கொள்கையில் நம்ம கொள்கையில மூத்ததுலா இருக்கான்னு சொல்லிட்டு போங்க, சரியான கொள்கைகள் இந்த விஷயத்துல. அவர் சொல்றாரு கருத்து வேறுபாடு இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு இப்ப தகபல் மூத்ததுலா, மூத்ததுலா என்கிற குழுவினரும் அது மட்டும்தான் மூத்ததுலாங்கிறாரு. அபூபக்கர் ராசில் ஹனபி அல் மாரூஃப் பில் ஜஸ்ஸாஸ், ஜஸ்ஸாஸ் என்று அறியப்பட்ட அபூபக்கர் ராசி அவர்களும், அபு ஜாஃபர் இஸ்திர்பாதி என்பவரும், உல் பகவீம் என ஷாபியா ஷாபி மகபை சேர்ந்த பகவி இமாம் அவர்களும், இலா இன்காரி ஜமீனி அன்வாய் சிஹரி, சிஹருடைய அத்தனை வகைகளையுமே மறுக்கிறார்கள். அந்த வகை இருக்கு, இந்த வகை இருக்கு, உசுரோடுல சாப்பிடிக்கலாம், செத்தவங்க புழைக்க வைக்கலாம்ங்கிற பெருசும் செய்யலாம், சின்ன சின்ன செய்யலாம்னு பல வகையா சொல்றாங்க. எல்லா வகையும் பொய் என்று சொல்ற மூத்தசிலாவும் சொல்றாங்கன்னு சொல்றாரு இப்னு தைமியா. மூத்தசிலாவை சொல்லிட்டு இவங்க எல்லாம் சொன்ன என்ன அர்த்தம், இவங்க மூத்தல இல்லைன்னு அர்த்தம். மூத்தசிலாக்கள் சொன்னார்கள், அதே மாதிரி ஜஸ்தாசும் சொன்னாரு, பகவியும் சொன்னாரு, அபூஜாஃபர் என்பவரும் சொன்னாரு. இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இது ஒரு கற்பனை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அன்னஹு ஃபில் ஹகீகத்தி தஹீலும் மின ஸாஹிரி அலாமையராஹு, கண்ணால் பார்க்கக்கூடியவனை மதிமயக்கி பொய்த்தோற்றத்தை ஏற்படுத்துவதுதான் சிகர் என்பது என்று இவங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள், இந்த அறிஞர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். உண்மைக்கு மாற்றமான ஒன்று இருப்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதுதான் சிகர் என்பது, நிச்சயமா ஒன்றும் செய்ய முடியாது. சூனியம் என்ற கலையை வைத்துக் கொண்டு ஒரு தந்திரம் செய்ய இயலுமே தவிர, கண்கட்ட இயலுமே தவிர, நிஜமாக என்ன என்ன மாதிரி மாற்றி காட்டுறா சொல்றாரோ அது மாறவே இல்லை, அது அதுவாகத்தான் இருக்குது. இதை தங்க மாதிரி உங்களுக்கு காட்டுவேன், கிட்ட வந்து திசை முடிஞ்ச தங்க மாதிரி இருக்கு, போனதா இருக்கும், ஒரு தூரத்தில் பார்த்தா தெரிகிற மாதிரி சில செட்டிங்க, ஏதோ ஒரு வகையில் செய்வாங்க, பல வகையான செட்டிங் இருக்கிறது என்று அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. வேணும் சொல்றாங்க, வண்ண சிகர லாயலூர் சூனியம் என்பதால் எந்த கேடும் வராது. சேலஞ்சு பண்ணும்ல, அந்த மாதிரி சேலஞ்சு பண்றாங்க, சூனியத்தினால் எந்த கேடும் வராது.
இல்ல எஸ்தாமல சாகிரு சும்மன் ஓ துஹானன் எஸ்லி இலா பதனில் மசூரி. இந்த சூனியக்காரன் ஏதோ ஒரு விஷத்தையோ ஒரு புகையில என்னத்தையோ கலந்து அதை வச்சு ஏதாவது செஞ்சாலே தவிர சூனியம் செய்யறேன் உட்கார வச்சுட்டு விஷப்பொடியை தூக்கி விட்டா அப்ப கேட செய்யும். அது சூனியத்தினால செய்யாது, பொடியினால. அந்த பொடி விஷப்பொடியை தூவி அதுல ஒரு புகை வந்து அந்த புகை நீங்கள் சுவாசித்தால் உங்களுக்கு ஏதாவது ஏற்படுற மாதிரி செய்யலாமே தவிர, அழகா சொன்னாங்க, விஷத்தையோ அல்லது புகையில் எதையாவது கலந்தோ அதை ஒருவன் மீது செலுத்தினாலே தவிர மந்திரத்தால் ஒன்று நடக்காது, வித்தைகளால் ஒன்னு செய்ய முடியும். இதெல்லாம் இவங்க சொல்றாங்களாம், சொல்றாங்க இப்படி தெரியும் எடுத்துக்காட்டுறது. இப்படி எல்லாம் இந்த அறிஞர் என்ன செய்யறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி உன் நுக்கில மிசுகாதா அணில் ஹனபியத்தி, ஹனவி மதுகபின் அறிஞர்கள் வழியாகவும் இந்த கருத்தான் சொல்லப்படுகிறது. ஹனவி மதுகபுடைய கருத்து இதுதான். அப்ப ஹனவி மதுகபுல இருந்துகிட்டு சீர நம்புறாங்க. இன்னும் சொல்ல போன அபு ஹனி பார்த்தா இந்த போல்டா மருத்துவர் பின்னாடி வர்றது. இந்த சிகர போல்டா மருத்துவர் யாரு, அபு ஹனி பார்த்தா பச்சை பொய் புழுகு நம்பாதுன்னு சொன்னவர், நம்புனா அவன் இஸ்லாத்தோடு போயிருவாங்கிற அளவுக்கு கடும் வார்த்தைகள்லாம் சொன்னவர் அபு ஹனிபா. அந்த ஹனவி மதுகபுல உள்ள அதிகமா இருக்கிறான், அவன் தான் சூனியருக்கு நம்புகன்னு மக்களை ஏமாத்திட்டு இருக்கான். அப்படி இருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி வண்ண சாகிரலா எஸ்தீவு விசுகரி கல்பல் கல்ப ஹகாய்கலசியா, ஒரு பொருளுடைய உண்மை தன்மை இருக்கிற யதார்த்தமான தன்மை அதை வந்து சூனியத்தின் மூலம் மாற்ற முடியாது. இதோட தன்மை என்ன, இது இரும்பு மெட்டல் தெரியுதா இல்லையா, இது மாதிரி தங்கம் ஆக்கிட முடியாது, அல்லது இது வந்து மரக்கட்டை ஆக்கிட முடியாது, இது இதுதான். ஆனால் உங்க கண்ணுக்கு வந்து என்ன செய்யும், மரக்கட்டை மாதிரி தெரியுற மாதிரி ஆகலாம், கிட்ட தொட்டு பார்த்தா தெரியாது, தூரத்திலிருந்து கண் கட்டி விட்ட மாதிரி செய்ய முடியும் சொல்றாங்களே தவிர பல இம்கின்ஹு அவனுக்கு சாத்தியமாகாது. கல்புல் அசாஹையத்தன் கைத்தறிய பாம்பாக்குறது முடியாது அவனால, மூசா நபி போட்டு நானுச்சில அந்த மாதிரி அவனுக்கு முடியாது. ஒலா கல்புல் இன்சானி ஹிமாரன் மனுஷனை கழுதியாக்க முடியாது. இப்படி எல்லாம் யார் சொல்றாங்களா, மோத்திசிலாவும் சொல்றாங்க, இல்லைன்னு சொல்லல, மோத்திசிலா சொல்லி இருக்கிறாங்க. அதை விடுங்க, அது போக மதிக்கத்தக்க ஜஸ்ஸாஸ் அவர்கள், மதிக்கத்தக்க அபூஜாபர் அவர்கள், பகவி இமாம் அவர்கள், அதுபோல ஹனபி மதுகபை சேர்ந்தவர்கள் எல்லாருமே வந்து சிகருங்கிறது பொய் என்று சொல்லிட்டாங்க. ஆனா என்ன பிரச்சனை, இது நல்லா போய் சென்றடைஞ்சிருச்சு மக்களுடைய அந்த பலவீனம் என்னது, ஏதாவது ஒரு மந்திரத்துக்கு பயங்கரவனா இருக்கிறான், அப்படி ஏமாறக்கூடியவனா இருக்கிறான், அது மாதிரி சொன்னா எடுபடுவன என்ன செய்யறாங்க, இது போக புழப்புக்கு நல்லா உதவும். அஜயத்துமாரோட புழைக்கிறதுக்கு என்ன செய்யும், சூனியம் வச்சுக்கலாம், அப்படி பண்ணி வேண்டாம், அஜயத்த ஊருக்கு கை வைக்க முடியாது. நீங்க ஒரு அஜர்த்த இருக்காரு, அவரை பேசிமாமா இருக்காரு, முத்தவள்ளி மிரட்டினார், பாதுகாக்க கூடியதாக வந்து அமையும், இதை வைத்து தங்களை தற்காத்துக் கொள்ளலாம், சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நினைப்பவர்கள் இருக்கிறாங்க. சூனியம் வேணாங்கிறாங்கள, அவனுக்கு எந்த ஆதாயமும் கிடையாது, பரவலுக்கு வேலை இல்லை. இது மாதிரி ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு இப்ப நடத்தும், 20 வருஷமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம், சூனியம் என்னால என்னங்கறத இப்படி நடத்துறமே தவிர டெய்லி பயன் பண்ணிக்கிட்டு இருந்த சொல்லிட்டு இருக்கோமா, இதுல ஒரு ஆதாயம் கிடையாது, ஒருத்தர் கையில எடுத்துட்டு போக மாட்டாங்க, அவனுக்கு சுய ஆதாயம் இருக்கிறது. அந்த கருத்து நல்லா பரவிருச்சு, இந்த கருத்து பரவலையே தவிர இது சொல்லிதான் இருக்கிறார்கள் என்று இப்னு தைமியா அவர்கள் அல் குர்ஆன் பைன் அவுலியாயி ரஹ்மான் அவுலியாயி ஷைத்தான்ங்கிற நூல்ல, இறைநேச செல்வர்களும் ஷைத்தானின் தோழர்களும் என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்க அந்த நூலில அவர் குறிப்பிடுகிறார். அப்ப என்ன பொய் நடந்ததா, மூத்தசிலா தான் இதை சொன்னான், இது சொன்னவன்லாம் மூத்தசிலா, அதுக்கு பிறகு ஒருத்தருமே சொல்லவே இல்லை, இவங்க தான் முத முத சொல்றாங்க, இது மக்களை ஏமாத்திருக்கா சொல்றது. நல்ல நல்ல அறிஞர்கள், மரியாதைக்குரிய நல்ல நல்ல அறிஞர்கள்லாம் சொல்கிறார்கள். மதரசாக்கள்ல பைலாவேன்னு சொல்லி ஒரு தப்சீரை வச்சு நடத்துவாங்க, பைலாவிக்கிற தப்சீரை தான் மதரசாக்கள் முக்கியமான பாடமாக நடத்துவார்கள். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, சூனியத்தை பத்தி கற்பனையாக தோன்றின ஒரு ஆயத்து இருக்கும்ல, அந்த ஆயத்தை சொல்லிட்டு அவர் சொல்வாரு, ஓ ஃபீஹி தலீலுன், பைலாவிங்கிறது எல்லா அரபி மதரசாக்கள்லையும் சாபி ஹனபி எல்லாரும் ஓதக்கூடிய அரபி மதரசாவிலையும் 7வது ஆண்டு படிப்பாங்களே பட்டம் பெறுவாங்களே அந்த வருஷத்தில் படித்துக் கொடுக்கக்கூடிய தப்சீர், இது பாடத்தில் இருக்கிற தப்சீர், இது பைலாவிங்கிற தப்சீரை தான் 7வது ஆண்டு என்ன செய்வாங்க, அந்த தப்சீர் அளவு சிறந்த தப்சீர் நினைத்தவங்க நடத்தி கொண்டிருப்பார்கள். அதுல நம்ம ஏகத்துவத்துக்கு ஒத்த கருத்துக்கு கம்மியா தான் இருக்கும். இருந்தால் சிகர விஷயம் அவர் என்ன சொல்றாரு கேட்டா, ஃபீஹி தலீலுன் அல அன்ன சிகர இப்ஸாதும் வ தம்பீஹும் லா ஹகீகத்தல ஹு, இந்த சிகர என்பது ஒரு முலாம்பூசி, உண்மைக்கு ஒரு முலாம்பூசி வாங்கல, பித்தளையா இருக்கும், கோல்டு அடிச்சிருந்தது தங்க மாதிரி தெரியும், இது முலாம்பூசுவது என்ன அர்த்தம்னா உள்ள ஒன்று வெளியே வச்சு ஏமாத்துறதுக்குல
அதுதான் சிஹ்ரு லா ஹகீகத லஹு அதுக்கு உண்மையே கிடையாது என்று இது ஆதாரமா ஒரு வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது இது ஆதாரம் யார் சொல்றார் பைலாவி என்பவர் சொல்றார் அவர் மூத்தசிலாவா மூத்தசிலாவுடைய புஸ்தகத்தான் 7வது ஆண்டு பட்டமளிப்புக்காக வேண்டி தப்சீர் நடத்துவீங்களா அப்ப இதெல்லாம் வந்து நம்ம சொல்றதுக்காக இப்படி சொல்றாங்களே தவிர இது சொல்லாத கருத்துலாம் கிடையாது அதிகம் ஓட்டெடு போட்டா அவங்க ஜாஸ்தியா இருப்பாங்க அது உண்மை நம்ம அப்படியே மார்க்கத்தில் எடுக்க முடியும் கபூர் வணக்கத்துக்கு ஓட்டெடு போட்டா கூட அதுதான் ஜாஸ்தியா இருக்கும் அதுதான் எடுத்துக்க முடியுமா அதிகமான பேர் அதுல இருக்கிறாங்க அது உண்மை குறைவு குஃபுருக்கு இஸ்லாத்துக்கு ஓட்டெடுப்பு போட்டா இது நடக்கும் குஃபுரும் ஜாஸ்தி குஃபுர் ஜாஸ்தியா இஸ்லாம் ஜாஸ்தியான்னு ஓட்டெடு போட்டா அவன்தான் ஜாஸ்தியா இருப்பான் இஸ்லாம் தோல்வின்னு இருக்கமா சொல்லி இருக்கிறாங்களாங்கிறது தான் சொல்றேன் தவிர அதிகம் அவங்கதான் மந்திரத்தால் எல்லாம் செய்யலாம்னு சொல்றாங்களே அவங்க தான் ஜாஸ்தியா இருக்கிறார்கள் ஜாஸ்தியா இருப்பதால் அது கரெக்டா சொல்ல முடியாது அதை உலாக்கி நக்சர நாசிலா யாழமும் மக்கள்ல பெரும்பாலும் அறியாம இருக்காங்க சொல்லிருக்கணும் ஜாஸ்தி தான் வலிக்கிறது நல்லவன் கொஞ்சமா தரப்பான் உலாக்கி நக்சர நாசிலா எப்பவும் குரான் எடுத்து பாருங்க அக்சரன் நாசின்னு போட்டு தேடி பாருங்க மக்களில் அதிகமானவர்கள் முட்டாள்கள் மக்களில் அதிகமான விவரம் இல்லாதவர்கள் மக்களில் அதிகமானவர்கள் அறியாதவர்கள் நல்லா சொல்லி காட்டுறான் அதிகமா இருந்த நமக்கு என்ன பிரெண்ணை வைத்து எது ஏற்கத்தக்கதாக இருக்கிறது பொருத்தமா இருக்கிறது இஸ்லாத்தை மேலவங்க செய்யறதா இருக்கிறது நபிகள் நாயகத்தின் மதிப்பை கூட்டுவதாக இருக்கிறது குரானுடைய கண்ணியத்தை அதிகப்படுத்துவதாக இருக்கிறது மக்களை ஏமாற்றுவதை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது சுரண்டலுக்கு தடையாக நிற்கிறது சிந்திச்சு பார்த்து அந்த கருத்தை ஏற்றுக்கணும் அதான் சரியானவர்கள் செய்யக்கூடிய ஒரு முடிவு அதே மாதிரி வந்து உம்தத்துல் காரி அப்படின்னு ஒரு கிதாப் இருக்கு உம்தத்துல் காரிங்கிறது புகாரி இருக்குல்ல அந்த புகாரிக்கு விரிவுரை புகாரில வழங்காட்டி இந்த உம்தத்துல் காரிங்கிற நூல் எடுத்து என்ன செய்வாங்க படிப்பாங்க இவர் ஹனபி மதபுக்காரர் இது எல்லா மார்சாக்களும் இந்த உம்தத்துல் காரிங்கிற கிதாப் இருக்கும் அவர் என்ன சொல்றாரு கேட்டா அஜிமாவு ஒருமித்தவர்கள் சொல்கிறார்கள் ஆனா அன்ன சிகரளவு ஹக்கீகத்தம் சிகருக்கு எந்த உண்மைத்தன்மை இருக்கிறது என்று ஒருமித்து சொல்கிறார்கள் ஒருமித்து சொல்றாரு பார்க்கிறாரு ஒருமித்து சொல்கிறார்கள் இல்ல அபஹனிபத அபுஹனிபாய் இமாமை தவிர ஒருமைக்கெல்லாம் ஆயிடுச்சு அபுஹனிபாய் இமாம் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவரை ஹனபி மதபுக்காரரு அவரை என்ன சொல்றாரு கேட்டா அபுஹனிபா இந்த சிகரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை கால அவர் சொல்லுகிறார் லா ஹகீகத்தல ஹு அதுல கொஞ்சமும் உண்மை இல்லை ஏமாற்றுவது தவிர வேறு ஒன்றும் இல்லை அதனால ஒண்ணுமே செய்ய முடியாது லா ஹகீகத்தல ஹு அர்த்தம் இந்த மாதிரி யார் சொல்றா அபுஹனிபா சொல்றாரு சொல்லி அபுஹனிபா மதுரப்பில் இருக்கக்கூடியவர் எழுதிய புகாரியுடைய விரிவுரையில் குறிப்பிட்டிருக்கிறார் அதே மாதிரி வந்து அபு இஸ்ஹாக்குல் இஸ்வீராயினி என்பவரும் சொல்றாரு அறிஞர் பட்டு கூட்டிட்டு போதுவாங்க ஒவ்வொருத்தர் சொன்ன அறிஞர் வெவ்வேறு ஆளுகளா இருக்கிறாங்க அதையால திருப்பி திருப்பி சொல்லல இது அபு இஸ்ஹாக்குல் இஸ்வீராயினி ஷாபியா ஷாபி மதுரவை சேர்ந்த அபு இஸ்ஹாக் என்கிற ஒரு அறிஞர் இதை சொல்லியிருக்கிறார் இன்னபு தம்பி ஹும்மத்தகையலும் இது முலாம் பூசுவதும் ஏமாற்றுவதும் கற்பனையும் தானே தவிர நிஜம் அல்ல என்று சொன்னதாக அவர் என்ன செய்யறாரு அதை குறிப்பிட்டு காட்டுறாரு அதே மாதிரி வந்து அந்த அபுபக்கர் ஜஸ்ஸாஸ் இருக்கார் இல்லையா அவர் வந்து ரொம்ப அற்புதமா சொல்றாரு அவரு இந்த சிகர பொய்யின் மத்தவங்க சொல்ற மாதிரி மேம்போக்கவனம் சொல்லாம நெத்தி அடிமங்கள் அந்த மாதிரி அவர் சொல்றாரு அவர் என்ன கேட்கிறாருன்னா மண் சத்தக ஹாரா சூனியத்தை ஒருவன் உண்மைப்படுத்தினார் சூனியத்தின் மூலமாக எதுவும் செய்ய முடியும் என்று ஒரு உண்மைப்படுத்தினால் அறிவு நுபுவத்தை அவன் நுபுவத்தை அறிந்து கொள்ளவில்லை நபித்துவம் என்றால் அவனுக்கு என்ன செய்யல அறிந்து கொள்ளவே இல்லை ஒலா ஏமுன் அந்த கூன மோஜிசாச்சு நம்பியாய் அழகின் மின் ஹாதன் நோயி நபிமார்கள் செய்து காட்டிய அற்புதங்களும் இப்படிப்பட்டதுதான் என்று வறுமை என்கிற அறிவு கூட இவர்களுக்கு இல்லை சிகர் மூலமா செய்யலாமா நபிமார்களும் செய்வாங்க ரெண்டு கருத்தி அந்த புறம் சிகரை கொண்டும் மனித சக்தி அப்பாற்பட்ட செய்வாங்க அடிபட்டு போயிருமே ஒருத்தர் அற்புதத்தை அற்புதம் முடிஞ்சு போயிருக்க வழங்கல சிகர நம்புற ஆளுகளுக்கு என்ன வழங்கல காரணத்தில் சொல்றாரு பாருங்க பழம் யார் இப்ப நுபுவத்தை வழங்கவே இல்லை யார்தான்யக்காரர்கள் இவர்கள் ஒரு சூனியம் செஞ்சு மறுத்தார்கள் அவர்கள் வேற ஒரு சூனியம் செஞ்சு நபி என்று சொன்னார்கள் வராதா அதுக்கு தள்ளுறீங்களா நீங்க நுபுவத்துக்கு அர்த்தம் வழங்க வேணாமா நுபுவத்து என்றால் அற்புதத்தை கொண்டுதான் நிலைநாட்டப்படும் எவன் நம்புகிறானோ அவன் எப்படி இன்னொருத்தனுக்கு நம்புவான்
ஒரு மந்திரவாதிக்கு அது மாதிரியான சக்தி இருக்கும் எப்படி நம்புவான் என்று கேட்கிறார். யாரு? அபுபக்கர் ஜஸ்ஸாஸ் கேட்கிறார். அதே மாதிரி சொல்றாரு, இது நானா சொல்லல, அல்லாஹு தஆலா அல்லாஹ்வே சொல்றான். இப்படி சாஹிப் ஹைசாத்தா சூனியக்காரன் வெல்ல மாட்டான், பொய்யில் இருக்கும். கரெக்டா மாறினா வென்று விடுவான், மாறாத ஏமாத்தினா வெல்ல மாட்டான். சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அது பத்தாதான்னு கேட்கிறாரு. மேலும் அஜாது மின் ஃபாலி சாகிரி, இந்த சூனியக்காரன் வந்து இதை விட பெரிய பெரிய விஷயம் எல்லாம் செய்யலாம் என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு? இந்த சூனியக்காரன் கொடுத்து பதில் கொடுக்கிறாரு. என்னெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்களா? அன்னஹும் ஜாமு, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், ரசூலுல்லாஹ்வுக்கு சிகர் செய்யப்பட்டதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கேட்கிறாரு, நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இதை விட அசிங்கமாக சொல்கிறார்கள். என்ன சொல்றாங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு சிகர் செய்யப்பட்டதா, அன்ன சிகர் அமில பிஹி, அந்த சிகர் வந்து அவரிடத்தில் செயல் வடிவம் பெற்றது, அவர்கிட்ட வேலை செஞ்சது. சிகர் என்ன செஞ்சு? ரசூலுல்லாஹ்வுக்கு வேலை செய்திருக்கிறது. ஹத்தா கால பிஹி இன்னஹு ஹையலுலி அன்னி அகூலு ஷய்ய வ அஃஅலுஹு வ லம் அகூலுஹு வ லம் அஃஅலுஹு, நான் செய்யாத செஞ்சேன் என்று நான் சொல்லும் அளவுக்கு, நான் சொல்லாததை சொன்னேன் என்று நான் சொல்லும் அளவுக்கு என்னை பாதித்தது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்கிற அளவுக்கு இவர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கே சிகர் செய்ததாக இதை விட அசிங்கமாக நம்புகிறார்கள். அதை எப்படி சொல்றாரு? ஒரு யூதன் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த மாதிரி சிகர் செஞ்சார்கள் என்று சொல்லி அவர் கணத்தில் இருந்ததாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இது எல்லாமே என்ன இருக்குன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை எல்லாம் சொல்லி காட்டுறான், மசூரா, சிகர் செய்யப்பட்டவரை தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று அநியாயக்காரர்கள் சொன்னார்கள். அந்த அநியாயக்காரங்க நீங்க தான். யாரு? ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் வைக்கப்பட்டதாக இந்த அதிசயில் இருக்கு, அந்த அதிசயில் இருக்குன்னு சொல்றாங்களே, இவங்களும் அநியாயக்காரர்கள். ஏன் அநியாயக்காரன் தான் இப்படி சொல்லுவான் என்று அவர் யார் சொல்றாரு? நம்ம சொன்ன மாதிரி சொல்றாரு. அபுபக்கர் ஜஸ்ஸாஸ் இன்னும் சொல்லி அவர் சொன்னதான் விளங்கி சொல்றோம், கரெக்டா இருந்தனால அவர் வந்து நம்ம சொன்னதை சொல்லி இருக்க முடியும். அவர் முந்தினவர், அவர் கருத்தெல்லாம் பார்த்தோம். இது முகத்தஜிலா கருத்தானா? ஆதாரங்களோடு இருக்கும். ஆதாரத்தை கரெக்டா எடுத்து போடுறாங்க. குரான் ஆதாரத்தை வச்சு பேசும்பொழுது எத்தனை பேர் நம்ம ஏன் பார்க்கணும்? இவங்க பேசுறது ஆதாரமா இருக்குது, அவங்க பேசுறது கற்பனையாக இருக்கிறது, அதை பார்க்கிறோம். இப்படி மறுக்கிறார் அவர். அதே மாதிரி சொல்றாரு, மிஸ்ல் ஹாதிஹில் அக்பார் மின் வலையில் முல்ஹிதீன, இந்த ஹதீஸ்கள் எல்லாம், இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் வைக்கப்பட்டதுன்னு வரக்கூடிய எல்லா ஹதீஸுகளுமே இஸ்லாத்தை குறைவுபடுத்தி இஸ்லாத்தின் வளர்ச்சியை தடுக்கக்கூடிய சதிகாரர்களுடைய கட்டு கிடைக்கிறார்கள். இது ஹதீஸ் கிடையாது. நம்மளாவது யாரோ தவறா சொல்லிருப்பாங்க, விட்டு போங்க, பெண்மே சொல்லிட்டு போயிட்டோம். இவர் என்ன பண்றாரு? இது ஒரு சதிகாரனுடைய வேலை. சதி இருக்கிறது இதுல, ஏதோ ஒரு நல்ல ஆளுக்கு பேரை சொல்லி எவனை இட்டு கட்டி இருக்கிறான். இஸ்லாத்தின் நற்பெயரை கெடுப்பதற்காகவே இந்த ஹதீஸ் புனையப்பட்டது. இவ்வளவு கடுமையா சொல்றாரு, நம்ம அவ்வளவு கடுமையா கூட சொல்லல. அப்ப இவரை மூத்ததுலான்னு சொன்னீங்கன்னா, இல்ல யாராச்சும் இவரை மூத்ததுலான்னு சொன்னாங்களா? பாயிண்ட்க்கு பதில் கிடையாது. அபுபக்கர் ஜஸ்ஸாஸ் சொன்னாலும் வாதம்ல நெருப்பு அக்னியா இருக்கிறது. குர்ஆன திங்க போய் அடிக்கிறாரு, ஒரு வசனத்தை எடுத்து போட்டு செய்யறாரு, கேள்வி கேட்கிறாரு, பதில் இல்ல. அதை பாக்குறோம். அதே மாதிரி வந்து அவர் சொல்றாரு, இவத்தாலே மோஜிசாத்தில் அம்பியா அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுடைய நபிமார்களுடைய மோஜிசாக்களை எல்லாம் ஒன்றுமற்றதாக ஆக்குகிறார்கள், அதை குறை செய்கிறார்கள். சூனியக்காரன் செயலுக்கும் நம் நபிமாருடைய மோஜிசாவுக்கும் வித்தியாசம் இல்லாமல் ஆக்குகிறார்கள், எல்லாம் உண்மை என்று சொல்கிறார்கள். இப்படி சொல்லிக்கிட்டு நாங்கள் நபிமார்களுடைய மோஜிசாவை நம்புறோங்கிறாங்க, சிகரை நம்புறோம். எப்படி ரெண்டு நம்ப முடியும்? நபிமார்களுடைய மோஜிசாவை நம்புறாங்களோ சாகிரை நம்புறோம், எப்படி நம்ப முடியும்? அதை நம்பினாலே இந்த மோஜிசா இல்லைன்னா சூனியக்கார அற்புதம் செஞ்சிருக்கிறான், அதை நம்புற. அப்ப நபிமார்கள் அதைத்தான் செஞ்சிருக்கிறாங்க, அப்ப இது நம்புவ? நபிமார்கள் தான் இதை செய்தார்கள் அப்படின்னு நம்பினா இதை ஒத்துக்க மாட்டேன். நபிமார்கள் தான் செய்ய முடியுமே தவிர சூனியக்காரன் செஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்லணுமா இல்லையா? அதுவும் சரிதான், இதுவும் சரிதாங்கிறீங்களப்பா, என்ன பண்ணு கேட்கிறாரு. உங்க நம்பிக்கையே சரியில்லை அப்படின்னு சொல்ற. இன்னும் சொல்ல போனா கேட்க தொடர்ச்சியா கேட்கிறாரு, அரே சூனியத்தால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறது வேற எங்கேயும் என்ன போறீங்க? மூசா நபிக்கு சூனியக்காரன் போட்டி நடந்துச்சுல, சூனியக்காரன் பெரிய சூனியக்காரன் தானே, குள்ளி சஹாரின் அலீம், திறமையான சூனியக்காரன் கொண்டு வாங்கினதான் பிறகு உத்தரவு போட்டான். அவ்வளவு பேர் வந்துட்டாங்க, நாட்டில் உள்ள அவ்வளவு பெரிய சூனியக்காரன் வந்துட்டான். போட்டி நடக்குது, இவங்க போட்டா ஒன்னு புசுனாயிருச்சு, அவரை போட்டு ஜெயிச்சிருச்சு. சூனியக்காரன் என்ன சொல்றான்னு கேட்டா, சஜிதாவில் விழுந்துட்டான். நம்ம தந்திரம் பண்றோம், இவர் நிஜத்தை அதனால அவன் தான் தீர்ப்பளிக்கிறவன். தீர்ப்பளிக்கிறவன் யாரு? சூனியத்தால் ஏதாவது நடக்குமாங்கிறது தீர்ப்பளிக்கிறது தகுதியானவன் யாரு? அவன்
சூனியம் செஞ்சவன் சொல்றான் உண்மை பெரிய சூனியம் தான், ஆனா என்ன செட்டப்பு எங்களுக்கு முடியாது, நாங்க தோத்துட்டோம், இவர் செஞ்சது வேற, இவர் செஞ்சது அற்புதம், நாங்க செஞ்சு தந்துடும், இவர் நாங்க செஞ்ச மோசடி, இவர் செஞ்ச நெஜம், இவ்வளவு அழகா தீர்ப்பளிச்சிருக்கான் நல்லா சொல்றான சொல்றாரு. சகரத்து சாஜிதி சாகிர்கள் எல்லாம் சஜிதாவில் விழுந்தார்கள், ஏன் அவர்கள் தெளிவாக அறிந்து வைத்திருந்தார்கள். சிகரை கொண்டு இது போல் செய்ய முடியாது, எது மாதிரி மூசா செஞ்சது மாதிரி சிகரை கொண்டு செய்ய முடியாது என்று அவன் வணங்கி இருக்கிறான், உனக்கு வழங்கலங்கிறாரு. சிகர் செய்யறான எவனுக்கும் உக்காளுக்கு இன்னும் செய்யறாங்க கிடையாது, என்ன செய்யறாங்க நீஞ்சி மாட்டு செய்யறாளுக்கு இருக்கிறாங்க, செய்யறது கூப்பிடு செய்யறது பாவம், ஆனா செய்யறாளுக்கு இருக்காங்க. எவனுக்கு வக்காலத்து வாங்குறான், எவனுக்கு வக்காலத்து வாங்குறான் அவன் சொல்றான், அவன்ல பெரியவன் சொல்றான், பெரிய திறமையான சாகிர்கள் சொல்றான், நாங்க ஒண்ணும் இல்ல, நாங்க நடிப்பு செட்டப்பு போர்ச்சரி இது நெஜம் மூசா. அப்ப இதுக்கு மேல என்ன ஆதாரம் கேட்கிறாரு, இப்ப என்ன விளங்குது, ஒத்தரம் சொல்லல ஒத்தரம் சொல்லுங்கிறாங்கல்ல சொல்லிருக்காங்கல்ல, காரணத்தோட சொல்றாங்க ஆதாரத்தோட சொல்றாங்க, இதுக்கெல்லாம் பதில் இருக்க ஏதாவது. உன் பழைய காலத்து நூல்லாம் எடுத்துப்பாரு, அபுபக்கர் ஜசா சொன்னாருன்னு சொல்லிவிட்டு பழையபடி சொன்னாங்க, இருந்தாலும் நமக்கு ஹதீஸ்களில் ஆதாரம் இருக்கு பதில் ஆயிஷா நாயகி அறிவிக்கிறார்கள், அதைத்தான் போடுறாங்க, அதுதான் பதில் அவர் சொல்லியிருக்காரு. அந்த பதில சொல்லி இவங்க செய்யறாங்க, என்ன இருந்தாலும் புகாரியில சைஹான் ஹதீஸ் ஒன்று இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பதில் அவ்வளவுதான் சொல்றாங்களே தவிர இந்த கொஸ்டினுக்கு பதில காணாம். பெரிய மெஜாரிட்டி அறிஞர்கள் யாராச்சும் இதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருந்தா நம்ம அதையும் பார்த்திருப்போம். சரியான கேள்வி கேட்கிறாங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடையாது, இப்ப எதுக்கு கேள்வி கேட்கிறா அதையும் திரும்பி பதிலா சொல்றாங்க. புகாரில் இருக்கிறதா தவறுங்கிற ரசூல்லா கூட வராது இருந்தா ஹதீஸ்ல இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப இதுதான் அவங்களுடைய பதிலாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து இதை வச்சிருக்கோம், தலீலும் இந்த சூனியக்காரர்கள் தோல்வி ஒப்புக்கொண்டு இஸ்லாத்தை தழுவினார்களே அதுதான் பெரிய ஆதாரம். அத அண்ண முன்தக சிகரி தம்பியும் சிகரியுடைய இறுதி எல்லை உச்சகட்டம் என்பது ஒரு செட்டிங் தான், உச்சகட்டமே பெரிய சிகரை இதுதான் கேட்டா ஒரு செட்டிங் ஏமாற்றுதல் தான் என்பதற்கு சூனியக்காரர்கள் தோல்வி ஒப்புக்கொண்டார்களே அது சான்று. சூனியத்தால் ஏமாற்ற முடியுமே தவிர நிஜமாக ஒன்றும் செய்ய முடியாது என்பது நிரூபணமாய் இவ்வளவு யார் சொல்றா, அபுபக்கர் ஜசாஸ் அவர்கள் அகக்காமல் குரான்கிற நூல்ல அவருடைய சொந்த நூல்ல அவர் தெளிவாக விளக்குகிறார். அதே மாதிரி வந்து ஒரு ஹதீஸ் முந்தி சொல்லியிருக்கிறோம், பயானில சிகர் இருக்குது, இன்ன மினல் பயானில சிகரான் ரெண்டு பேரும் பேசுவாங்க இல்ல மஷீருக்குல இருந்து வந்து அதை ரசூலுல்லா பார்த்துட்டு இருந்துட்டு பேச்சிலையும் சிகர் இருக்குன்னு அந்த ஹதீஸை எடுத்துக்கிட்டு பகவி இமாம் விளக்குறாரு. அதையே இப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, இவங்க வந்து இல்லாத ஒன்றை வேற ஒரு மாதிரியாக மாற்றி வெளிப்படையான ஒரு அர்த்தத்துக்கு வராம உள்ளர்த்தம் வைத்து வசப்படுத்துவதற்கு இவங்க பேசுறாங்க, நாக்கவை நாக்குடைய திறமையை வைத்து வளைத்து பொய்ய மெய் போல காட்டுகிறாங்க. அதனால ரசூலுல்லா இதை சொல்றாங்க. இது எது மாதிரி இருக்குன்னு கேட்டா சிகர் மாதிரி தான் இருக்கு. சிகிரி எப்படி இல்லாத இருப்பதா காட்டுமோ, சிகிரி எப்படி வெறும் கற்பனையாக இருக்கிறதோ, சிகிரியை நிஜமாகவும் செய்யவில்லையோ, செய்தா காட்டுறான நிஜமாகவும் செய்யவில்லை, மந்த மேஜிக் தான் செய்திருக்கிறான், அந்த மாதிரிதான் இந்த பேச்சையும் இருக்கிறது. உதாரணத்துக்கு இதை காட்டுறது அவர், சிகிரி எப்படி பொய்யாக இருக்கிறதோ அது மாதிரி இந்த பேச்சாளர்களுடைய பேச்சு பொய்யாக இருக்கிறது. அதுக்குதான் ரசூலுல்லா சிகிர்னு சொன்னார்கள், பொய்ய மெய் போல காட்டி பேசினார்கள்ல, அதைத்தான் ரசூலுல்லா சொன்னார்கள். இந்த பகவி இமாம் என்ன செய்யறாங்க, சிகிர்ந்த கற்பனை தான் பொய் தான் என்பதை அவர் வளர்க்கிறார். அதே மாதிரி வந்து இன்னொரு இடத்துல அந்த அபுபக்கர் ஜசாஸ் அவர்களே சொல்றாங்க, இது ரொம்ப அற்புதமான இதெல்லாம் குரான் ஹதீஸ்ல சொல்லிட்டாரா, அவர் நாஜிக்கா கேட்கிறாரு. அபுபக்கர் ஜசாஸ்ங்கிறவர் கேட்கிறாரு, ஹிக்மத்தும் காபியத்தும் துபையுனுலக்க, உனக்கு தெளிவுபடுத்தக்கூடிய தத்துவத்தை நான் சொல்கிறேன், உனக்கு தெளிவை தரக்கூடிய ஞானத்தை நான் உனக்கு சொல்கிறேன், இதை சாகிர் இருக்கிறான சூனியம் செய்கிறவன் இவன் செய்யக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாம் உண்மை என்று இருக்குமையானால், என்னவெல்லாம் உண்மை, வானத்தில் எல்லாம் பறப்பேன், மறைவானது அறிவேன், எதிர்காலத்தில் உருவாகக்கூடியதெல்லாம் சொல்லிவிடுவேன், திருத்துகளை கண்டுபிடித்து விடுவேன், மக்களுக்கு வந்து நான் கேடு செஞ்சு விடுவேன் என்றெல்லாம் இவர்கள் சொல்வது உண்மையாக இருக்குமையானால் அவர் கேட்கிறாரு, அப்படி செய்யும் இப்படி செய்யும் சூனியக்காரனை பற்றி சொல்றீங்க, அது உண்மையாக இருந்தால் இல்ல கதரு அல்ல இசானத்தில் மமாலிக்கு பெரிய பெரிய ராஜாங்கங்களை வீழ்த்துவதற்கு இவர்களுக்கு முடிஞ்சிருக்குமே, ராஜ்யத்தை ஒரு அந்த பிரதமர் கவுத்து விட்டு இருக்கலாமே, ராஜாங்கத்தை வீழ்த்திருப்பானுங்க, அப்படி எந்த ராஜாங்கத்தை வீழ்த்தினானா, ராஜாங்கத்தை வீழ்த்திருப்பார்கள். இஸ்திஹராஜில் குனூசி எவ்வளவு புதையல் பூமிக்குள்ள புதைந்து கிடக்கிறது, சூனியத்தை எடுத்துட்டு போட்டிருப்பாங்க,
சூனியத்தால் உன் அந்தரத்துல பறக்க இயலும் சொன்னா நீ என்ன இருக்கனே? புதையர்கள் இருக்கத்தானே செய்யுது, எத்தனை பேர் செத்துட்டு போயிருக்கிறான், வயல வாங்கினா தோண்டுனா தங்க காசா கிடைச்சிடலாம் சொல்றீங்களே. சூனியத்தை வச்சு எங்கெங்கெல்லாம் கண்டுபிடிச்சு அள்ளி கொண்டா கொட்டினமான மலமலையா குவிச்சிருப்பாங்களே. அப்படி இருக்குமே ஆனால் அந்த புதையல்கள் எல்லாம் வெளியே கொண்டாந்து தந்திருக்க மாட்டார்களா அவன் கேட்கிறாரு. அதே மாதிரி கலபத்தி அல்லல் புல்தானி கத்திரியில் முழுக்கி அங்குள்ள மன்னர்களை எல்லாம் கொலை செய்துவிட்டு, சூனியத்தால் கொலை செய்துவிட்டு ஆட்சியை என்ன செய்து கொண்டிருப்பார்கள், பிடித்திருக்க முடியுமே செய்தார்களா அப்படின்னு கேட்டது. அது கேட்கிறாரு. அதை விடுங்க, மக்கத்து பிச்சைகள் கண்டிருப்பானு கேட்கிறாரு. வளஸ்தகனோ அணி தலைவி லிமாபி ஐதின்னாஸ், மக்கள் கையில் உள்ளதை கை நீட்டி கேட்டுக்கொண்டிருப்பார்கள். சூனியம் செய்யணும் 100 ரூபா கொடுக்குறான். அட உனக்கு என்ன வேணாம், பெரிய பவர் இருக்குன்னு சொல்ற, பவர் இருக்கிற ஆதாரமே என்ன, சும்மா செய்யணும். சூனியம் செஞ்சா நீ 100 ரூபாய் வேற வேற உண்டாக்கி இல்லாம நீ லட்ச லட்சம் சூனியத்தை நான் சம்பாதிச்சு போக வேண்டியதானே. அப்ப அதெல்லாம் செய்யாம என்ன செய்யறாங்க, யாருக்கு வைக்கணும், 1000 ரூபா கொடுங்க. அதை 1000 ரூபா கொடுங்க என்பது என்ன காட்டுதுன்னா, ஒண்ணு மில்லு காட்டுது. அவர் கேட்கிறாரு, நம்மகிட்ட பிச்சை எடுக்கிற நிலையில் இருக்கிறானா இல்லையான்னு கேட்கிறாரு. இன்னும் சொல்ல போனா காணல் முத்தவனில் தானிக்க, அதை செய்வோம் இதை செய்வோம் சூனியத்தால் செய்வோம் சொல்றாங்களே, இவங்களை நீங்கள் பாருங்கள், அஸ்வான் நாசிஹாலன், மனிதர்களே மோசமான நிலையில் இருப்பார்கள். பொருளாதாரத்தில் செய்வா ரொம்ப மோசமான நிலையில் இருப்பார்கள். அக்சரகும் தமன், ரொம்ப பேராசை உள்ள காசுக்காக பைத்தியம் முடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எஸ்தியாளர், ரொம்ப தந்திரம் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். மொத்த வசூலி அகதி தராகி மின்னாஸ், மக்களுடைய காசுகளை அபகரிப்பதற்கு ரொம்ப திட்டமிடக்கூடியவர்களா இருப்பார்கள். அது பொய்யின் விளங்குதா இல்லையா? இவன் இருக்கிற காட்சியை சொல்லுகிறது இவன் சூனியம் இல்ல, சூனியம் சொல்றவன் சம்பாதிக்கத்தான் சொல்லிட்டு இருக்கிறான். அது ஒரு பயங்கரமான ஒரு வித்தானே. நீ மக்கள்கிட்ட கேட்கிற சூனியத்தின் மூலமா சம்பாதிச்சு அள்ளி கொடுக்கலாமுங்க. சூனியம் நிஜமா எனக்கு தெரிஞ்சு சூனியம் இருக்குன்னு வைங்க, எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க, நான் என்ன செய்யணும், எவ்வளவு கஷ்டம் இருக்கு, இவங்க குடிச்சல் இருக்கிறாங்க, ஏழை மக்கள் இருக்கிறாங்க, இருக்க வேண்டியதுதான். எல்லாரும் சூனியத்தில் உங்களுக்கு எடுத்து தருகிறேன் அன்னைக்கிட்ட போக வேண்டிய மனா ஒத்துக்கிறதானா? அப்ப ஏன் சொல்லல, அவர் கேட்கிறாரு, நாங்க அவர் கேட்கிறாரு இந்த மாதிரி. அப்ப சூனியத்தில் என்ன பிச்சைக்காரனா இருக்கா, அதிகமா மக்களுடைய தேவையாகக்கூடிய முசாபரா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறாரு. வாழ்நகரும் சக்கரம் வையும்புலாக்கன், ரொம்ப பிச்சைக்காரங்க இதா இருக்கிறாங்க. சூனியத்துக்கு போடு மாட்டிட்டு இருக்கிறவன் தான் 1000 2000 5000 வாங்க நல்ல பறக்க செய்ய மாட்டாங்க, ஆக தத்தினி முடிச்சவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஜஸ்தா சொல்றாரு, இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அழிந்த இதுல இருந்து நீ வழங்கிக் கொள்ளலாம், அன்னகும் லா எக்கதிரும் அலா செய்யும் என்றாலிக்க, இதில் எந்த ஒண்ணுக்கும் அவர்களுக்கு சக்தி இல்லை, எந்த ஒரு ஆற்றலும் இல்லை என்பதற்கு வேற என்ன ஆதாரம் கேட்கிற? முதல் வெறும் லாஜிக்கா மட்டும் பேசல, முதல் குரானுக்கு மாத்தம் சொல்லி நிரூபிச்சுட்டாரு, அப்புறம் எக்ஸ்ட்ரா சொல்றாரு. இதுதான் ஆதாரம் கிடையாது, இது கூடுதல் ஆதாரமான செய்யறாரு, லாஜிக்காவும் கேட்கிறாரு. கண்ணு முன்னாடி இல்ல, நம்ம சவால் விட்டோம்ல செஞ்சு காட்டு, அது மாதிரியான விஷயம் தான் இது அவர் கேட்கிறாரு. அதே மாதிரி வந்து குருகசா உல் ஹஸ்வி உல் ஜுபானி மின் அலாமத்தி மின் அஸ்ரை நாசு இல தஸ்தீக்கு வித் ஆவத் சஹரத்தி, இந்த சூனியக்காரங்களுடைய சொல்ல கேட்டுக்கிட்டு அதிகமான பாமர மக்கள் உடனே நம்பி விடுகிறார்கள். பாமரர்கள் தான் நம்புகிறார்கள், அறிவாளி அவர் நம்ப மாட்டான், வீணர்கள் இதை நம்புகிறார்கள் சொல்லி வரிசையா சொல்லிட்டு வர்றாரு. அப்ப இது யாருமே சொன்னது இல்ல, இப்பதான் முத முத தவிஜமா சொல்லுதுன்னு சொல்றாங்க, பொய்னு வழங்கி போச்சா, யாருமே சொல்லு, அந்த வாதமே தப்பு, நிறைய சொல்லி இருக்கிறார்கள். நம்பர்ல மெஜாரிட்டி கிடையாதுதான், அது வாஸ்தவம் தான். ஒரு 10 பேர் சொல்லி இருக்கட்டுமே, அந்த 10 பேரும் ஒரு தகுதியான அறிஞர்களா இல்லையா, அல்ல வழிகேட்டர்களா, அவன் மூத்த சிலாக்களா, மூத்த சிலாக்களுக்கு சிம்மசொப்பனமா இருந்தவர்கள், மூத்த சிலாக்களுடைய வாதங்களுக்கு எல்லாம் பதில் சொன்னவர்கள் இவங்கெல்லாம், அந்த மாதிரியா இருந்து கொண்டு கூட அவங்க என்ன பாக்குறாங்க, குரான்டா என்ன, ரசூல்டா என்ன, நுபுவத்துடா என்ன, அல்லாண்டா என்ன, ஒட்டுமொத்த குரானுடைய கான்செப்ட் இப்படி எல்லாம் நல்லா கொடுப்பானா என்கிறதெல்லாம் சிந்தித்து பார்த்து விட்டு என்ன செய்யறாங்க, அறிவுபூர்வமாகவும் கேட்டிருக்கிறார்கள், ஆதாரத்தோடு கேட்டிருக்கிறார்கள் என்பதை வழங்கி கொடுறோம். இது ஒரு விஷயமாச்சா, இந்த கேள்விக்கு பதில் அவ்வளவுதான் சரியா. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, சூனியன்னா ஒண்ணும் இல்லைங்கிறீங்க, அது பயங்கரமான கேள்வி. சூனியனா என்ன, ஒண்ணும் இல்லைங்கிறீங்க, ஒண்ணும் இல்லைங்கிறது இப்படி பாவாண்டியங்கிறீங்க, பெரிய பாவங்கிறீங்க, குப்புறங்கிறீங்க, அதான் ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணும் இல்லாத இப்படி ஒண்ணுமே இல்லாத ஒரு ஒன்றுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஒண்ணு இல்லைன்றா என்ன அர்த்தத்தில் நம்ம சொல்றோம், ஒண்ணும் இல்லண்டு சூனியம் இருக்கு, என்ன இருக்கு, சூனியம் என்று சொல்லி ஏமாற்றக்கூடிய அயோக்கியத்தனம் ஒன்று உலகத்தில் இருக்கிறது, அது இருக்குன்னு நம்ம சொல்றோம். சூனியத்தினால் எதுவும் செய்ய முடியாது என்பதற்கு தான் ஒண்ணும் இல்லைங்கிறோம். சூனியம்ங்கிற ஏமாற்று வேலை இல்லை, ஏமாற்று வேலை என்பது இருக்கத்தானே செய்கிறது. அப்ப நாங்க எதை பாவங்குறோம், சூனியம் என்று சொல்லி நீ ஏமாத்திரிய, சூனியம் என்று சொல்லி உனக்கு அல்லாவை போல செய்ய முடியும் காட்டுறிய, சூனியம் என்று சொல்லி மக்களுடைய பணத்தை சுரண்டிய, சூனியம் என்று சொல்லி மக்களை பீதியிலையும் பயத்திலையும் ஆழ்த்திய,
சூனியம் என்று சொல்லி நல்லா இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் பிரிக்கிறதுக்கே தாத்தா திட்டம் போடுறீ. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் பாவம் என்று சொன்னா சூனியம் இல்லன்னு என்ன பாவம் இல்லாத ஒன்று பாவமாகும். பயங்கரமா கேட்கிறான் கேள்வி என்னது, இதெல்லாம் நெட்டுகள்ல கேட்கிற கேள்வி. சூனியம் ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்லாத ஒண்ணு பாவமாகும், இருக்குதானே பாவமாகும். பொய் இருக்குல்ல, பொய் பாவம் தானே? பொய்யில இருக்கிறதா இல்லாததா? பொய் பாவம் தானே, பொய்யில பாவம் தானே? பொய்யினால ஒண்ணும் இல்லாத அது எப்படி பாவம்னு கேட்கலாமா? ஆனா ஒண்ணும் இல்லாத இருப்பது போல சொல்றதுனால பாவமாகுது, பொய் எதனால பாவமாகுது? அது ஒண்ணும் இல்லதான், ஒண்ணும் இல்லாத ஒன்றை இருக்கிறது மாதிரி காட்டுறானே அங்கதான் பாவம் வருது. சிகரெட் கொண்டு ஒண்ணு செய்ய முடியாதுதான், செய்ய முடியும் சொல்றீங்களே அதான் பாவம். எதை பாவம் வரும்? ஒண்ணும் இல்லாததுன்னா ஒண்ணுமே இல்லவே இல்லையா, இல்லாட்டி எல்லாம் சொல்லுவானா? சிகரி என்ற ஒரு ஏமாற்றுவதை பற்றி எல்லாம் சொல்றான், மோசடியை பற்றி எல்லாம் சொல்றான், அதான் பாவம். மோசடி இருந்தாலும் இல்லாத இருக்கிற மாதிரி காட்டுறதானே, அப்ப இல்லாதது இருக்கிற மாதிரி காட்டுவது என்ற அடிப்படையில் தான் சூனியம் தான் ஒண்ணும் இல்லை நம்ம சொல்றோம். அவங்க என்ன செய்ய நேரடி இடத்துல எடுத்துக்கணும், சூனியம் இல்லைட்டாங்க, சூனியம் தான் இல்லை இல்லை அப்படியே பாவம், இல்லாத ஒன்று பாவமாகும். இது ஒரு பெரிய கேள்வி மாதிரி கேட்கிறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்லவே இல்லை. சூனியம் ஒண்ணு இருக்குது, என்ன இருக்குது? அப்படி ஒரு ஏமாற்றக்கூடிய வேலை இருக்கிறது, மக்களை மதிமயக்கக்கூடிய ஒரு தந்திரம் இருக்கிறது, ஒரு மோசடி தொழில் இருக்கிறது, அதை கொண்டு ஒன்னும் செய்ய இயலாதுங்கிறதுனால இல்லைன்றோம். சூனியம் இல்லைங்கிற எந்த இடத்துல சொல்றோம்? சூனியம் என்று சொல்லி நீ எனக்கு எதுவும் செய்ய முடியாது, நான் உனக்கு எதுவும் செய்ய முடியாது, எவனும் எவனுக்கும் எதுவும் செய்ய முடியாது, அதுதான் நாங்க சொல்றோம். அப்ப சூனியமே இல்லை, நீங்க அதை எப்படி பாவம் ஹதீஸ்லாம் எடுத்து காட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதனை அழித்து நாசமாக்கக்கூடிய ஏழு பாவங்களை விட்டு விலகி கொள்ளுங்கள். இந்த ஹதீஸ்லாம் போட்டு நெட்டில் கேள்வி கேட்டுருக்காங்க, ஏழு பாவங்கள் சொல்லப்படுகிறது, அதுல ஒன்னாவது பாவம் ஷிர்க்கு, ரெண்டாவது பாவம் சிகரு. அப்ப சிகரை விட்டு விலகி கொள்ளுங்கள் ரசூலுல்லாஹி எச்சரிக்கிறாங்களே, இல்லாத உண்மையா அப்படி சொல்லிவிட்டார்கள். கேள்வி, இல்லாத உண்மையா பெரும்பாவம் என்று சொல்லிவிட்டார்கள். அப்ப எவ்வளவு அறிஞர்கள் இருக்கான்னு பாருங்க, சிகரை பெரும்பாவம் சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? சிகரு என்று சொல்லி மக்களை ஏமாத்துறான்ல, அதுதான் பெரும்பாவம். சிகரு என்று சொல்லி இல்லாத ஒன்று அல்லாஹ்வை போல நான் செயல்படுவேன் சொல்றான, அதுதான் பெரும்பாவம். அப்ப ஏம சிகரு என்ற ஏமாற்றுதல் உலகத்தில் இருக்கிறது, ஏமாற்றக்கூடிய கலை இருக்கிறது, அதனால் ஒன்று செய்ய முடியாது. பொய் அவன் நீ ஏமாந்து போய் கிடக்குற, நீ சுதாரிப்பா இருந்தால் நீ ஏமாற மாட்ட, நீ ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்லுவது விளங்கிக் கொள்ளாம இந்த ஹதீஸை போட்டு இப்படி வாதங்களை வைக்கிற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு அர்த்தமற்ற ஒரு வரட்டுவாதம். சிகருங்கிறது வந்து இருக்குது, என்ன இருக்குது? ஒரு ஏமாற்றக்கூடிய தந்திர மோசடி இருக்குது, ஒரு ஃப்ராடு இருக்குது, இப்படிங்கறத நம்ம ஒத்துக்கிறது தான் செய்யணும். எது இல்லைங்கிறோம்? சூனியத்தை வைத்து என்னன்னு சொல்ல கேளுங்களேன். இப்ப நம்ம மைனாரிட்டாங்கல்ல, ஓ மெஜாரிட்டி, யார் மெஜாரிட்டி? சூனியம் இருக்குன்னு சொல்ற மெஜாரிட்டி, உள்ள நுழைஞ்சு பார்த்தா அவங்க தான் மைனாரிட்டியா போறாங்க. எப்படி தெரியுமா? அந்த சூனியத்துக்கு கொடுக்குற டெபினேஷன்ல எல்லாம் பயங்கர ஆளுகால பிச்சுக்கிட்டு போயிருது. ஒருத்தன் சொல்றான், இந்த கணவன் மனைவி அவ்வளவுதான், வேற ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறான். அது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் சொல்றது, செத்தாலே புழைக்க வைக்கலாமே சூனியத்துக்கு, அது முடியாது, சண்டை அங்க நடக்குது, இங்க சண்டை போட வர்ற என்னது, அங்கே என்ன இருக்கு, ஆகாயத்தில் பறக்கலாமே சூனியத்தை கொண்டு, அதெல்லாம் முடியாதுங்க, அதெல்லாம் முடியுங்க, ரெண்டு பேரும் குள்ள ரெண்டு ஆதாரம் என்ன, அதெல்லாம் நல்ல பாதுகாப்பு தேடுறாங்கல்ல, பாதுகாப்பு தேட சொல்றாங்கல்ல, ரெண்டு பேரும் இந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு என்ன சொல்ல வர்றாங்க, செத்தால புழைக்க வைக்கலாங்கிறான் ஒரு ஆளு, அதுவும் உளமாக்கல் தான், ஒரு ஆள் ஆகாயத்துல பறக்க வைக்கலாங்கிறான் ஒரு ஆளு, ஒரு ஆள் மனசுல எப்படி ஏதாவது கணவன் மனையை பிரிக்கலாம், தவிர வேற ஒண்ணும் செய்ய முடியாது. அது இன்னொரு ஆளு, மனித சக்திக்கு எது செய்ய முடியுமோ அதைத்தான் சூனியத்தில் செய்யணும், அதை சும்மா செய்யலாமே சூனியத்தில், மனித சக்திக்கு எது முடியுமோ அதை சூனியத்தின் மூலம் செய்யலாம், மனித சக்திக்கு எது முடியாதோ அதை சூனியத்தில் செய்ய முடியாது. அப்படி சில பேர் மழை அஞ்சு விஷயங்கள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க, அந்த விஷயத்துல சூனியம் வராது, மழையை போய் வைக்க முடியாது, அது இல்லாத செய்யலாம். இப்படி சொன்ன கருத்துக்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கிட்ட அங்கே பிரிச்சு பிடிச்சு விட்டு நம்ம வச்சா தேடும். எது இந்த சூனியத்தை இல்லைன்னு சொன்னாங்களே, சூனியத்தை இல்லைன்னா சூனியத்தை ஒண்ணும் செய்ய முடியாது. அவங்க நம்பர் கம்மியா தெரிஞ்சாலும் உங்களை ஒத்தகரத்தில் உட்கார வச்சு பேசணும்னா எது சூனியத்தில் அடிபட்டு போயிருவாங்க, அவ்வளவு மோசமாக என்ன இருக்கிறது, அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கிறது. இதுதான் நம்ம விளைவிக்கணும். அடுத்து என்னன்னு கேட்டா இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க, இது நேரத்தை சொல்லியாச்சு, இதெல்லாம் நெட்ல வந்த கேள்விகள் தான். குள்ளவுது சூறா இருக்குல்ல, குள்ளவுது ரப்பில் பழக்கு, பிறப்பின் நாசு, அதுல வந்து முடிச்சுகளில் ஊதும் பெண்களை விட்டு பாதுகாப்பு தேடுவதாக அல்லாஹ் நமக்கு சொல்றாங்க, அது சூனியத்தான குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படித்தான் நிறைய அறிஞர்கள் சொல்றாங்க.
நிறைய அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, இந்த ரெண்டு சூறாக்களும் சூனியத்துக்காகத்தான் இறங்கியதுங்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், சூனியத்திற்கு எடுத்து காட்டு, சூனியத்திற்கு தான் இறங்கியது என்பதற்குரிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ காட்ட முடியாது. முடிச்சுகளில் ஊதும் பெண்கள்ங்கிறதுக்கு என்ன செய்யறாங்க, அது சூனியக்காரிகளை தான் குறிக்கிறதுன்னு சொல்லி இவங்களா சொல்றாங்களே தவிர, அந்த சொல்லு சூனியத்தான் குறிக்கும் என்று சொல்வதற்கு நீ வைத்திருந்த ஆதாரம் என்ன, குரானுடைய ஆதாரம் என்ன, ஹதீஸுடைய ஆதாரம் என்ன? ஒரு ஆதாரம் இல்ல. முடிச்சுகள் ஊதுறது இலக்கணமா சொல்வது, முடிச்ச உக்கரம் சொல்ல மாட்டோமா நம்ம, பிக்பேட் பண்றோம் செய்யலாம், முடிச்சு வைக்குமோ, முடிச்சுக்கிட்டான், முடிச்ச முடிச்சு போட்டுருவாங்க பணத்தை இருப்பில், முடிச்ச வச்சு ஓடி போயிருவாங்க. இப்ப முடிச்சு இல்லாம பிக் பாக்கெட் பாக்கெட் மாத்திக்கிட்டாத, அந்த காலம் சுருக்கு போய் போட்ட காலத்துல என்ன செய்யறது, முடிச்ச வைக்கின்னு பேரு, முடிச்ச வச்சுட்டு போயிருவாங்க, முடிச்ச பணம் வச்சிருப்பாங்கல்ல, சுருக்கு போய் ஓடி போயிருது. அப்ப முடிச்ச வைக்கிறதுக்கு எப்படி அர்த்தம் இருக்கு தானே செய்யுது, இலக்கியமா சொல்ற விஷயம் முடிச்சுகளில் ஊதுவது என்ற மட்டும் குரான்ல வருது. அப்ப அதுக்கு என்ன விளக்கம்னு தேடி பாத்தீங்கன்னா, நேற்று நம்ம சொன்ன ஹதீஸ்ல அந்த விளக்கம் தான் வருது. தூங்கும் போது செய்தா உட்காந்துக்கிட்டு மூணு முடிச்சே போடுறான், போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா தூங்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா தூங்குண்டு, இபாதத்துக்கு எழுந்து விட விடாமல் மனுஷனை தடுப்பதற்கு சைத்தான் போடக்கூடிய தடைகள் தான் முடிச்சு. அதுக்கு அல்லாட்டம் பாதுகாப்பு தேடணும், எல்லாம் அந்த சைத்தான் என்னை வந்து நல்லா மனுஷன் கெடுக்க பாக்கிறான், நீ தான் என்னை காப்பாற்றணும், இப்படி எல்லாம் அல்லாட்ட பாதுகாப்பு தேடி கொண்டோமே ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம், இன்னும் கொஞ்சம் தூங்கலாம்னு சைத்தான் சொல்லுவான்ல, அதுலேருந்து தப்பிச்சுக்கிறோம், அந்த முடிச்சுகள் தப்பிச்சுக்கிறோம், முடிச்சுகளை ஊதி நம்மளை கெடுக்க பாக்கலாம். அப்ப முடிச்சுகளில் ஊதுவது என்று ரசூலா அந்த வழக்கம் கொடுத்துட்டாங்கல்ல, நாங்க காட்டிட்டோம்ல, நீ சூனியத்தை தான் சொன்னாங்கன்னு வழக்கம் காட்டு, ரசூலா சொன்னாங்கன்னு காட்டு, முடிச்சுகளில் ஊதக்கூடியவர்கள் என்பதற்கு நாங்க ஹரிச காட்டிட்டோம். நீ என்ன செய்யற, முடிச்சு ஊதுறதுனா சூனியக்காரியத்தான் குறிக்குதுங்கிற, அப்ப சூனியக்காரியை குறிக்க ரெண்டு பேரும் நீ சொல்லணும், சூனியக்காரியத்தான் குறிக்குது என்று சொன்னால் அதுக்குரிய ஹரிச காட்டு, இது சூனியக்காரியத்தான் குறிக்குது என்று நபிகள் சொன்னார்கள், நபி சொல்லணும், நீ என்ன சொல்லக்கூடாது, நபிகள் சொன்னார்கள் காட்டு. ஒண்ணு நபி சொன்னது ஆதாரம் இருக்கிறது, ஒண்ணுல இவனா விட்டு அடிக்கிறான், எது ஏத்துக்கிறது, நபி சொன்னதை ஏத்துக்கணும். அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டோம், முடிச்சு ஒரு பொம்பளை பாதுகாப்பு, ஆம்பளைக்கு எங்க பாதுகாப்பு, சூனியத்தில் பாதுகாப்பு தேடுங்கிற, முடிச்சுகளில் ஊதும் பெண்கள், அப்ப பொம்பளை சூனியம் வச்சா தான் அந்த சூறாவில் பாதுகாப்பு கிடைக்கும், ஆம்பளை சூனியம் வச்சா பாதுகாப்பு கிடைக்காதுங்கிற பார்த்து கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது. அதனால இந்த ரெண்டு சூறாவுக்கு சம்பந்தமே இல்லை. எல்லாரும் அபூபக்கர் ஜஸாஸுக்கு பதில் சொல்லும் போது இவர் என்னதான் சொன்னாலும் நமக்கும் ஆதாரம் இருக்கிறது, என்ன ஆதாரம் இருக்கிறது, புல் அவுது பிறப்பில் பழக்க ஆதாரம் இருக்குங்கிறாங்க. அது என்ன, அதுல என்ன இருக்கு அது ஆதாரம், அது ஆதாரம் இருக்கு என்றவர்கள் சொல்லுகிறார்களே தவிர அது ஆதாரமாக இல்லையே. குரான்ல குருடர்களாக செவிடர்களாக விடக்கூடாது இருக்கு, இதா விக்கிரூபி ஆயாத்தி ரப்பியும் லம்ய ஹிர்ரு அலைஹா சும்மன் உமையானா, குரானுடைய வசனங்களை சொல்லி அறிவுரை சொல்லப்படுமையானால் குருடர்களாக செவிடர்களாக விடமாட்டார்கள், சிந்திப்பார்கள். குரான் இருக்கணும் எங்களா இருக்குன்னு கேட்கணும், உள்ள குரானுக்கு மரியாதை கொடுக்கணும். ஆனா அவன் சொல்லக்கூடிய கருத்துல இருக்கணுமா இல்லையா, பழக்கில் இருக்குன்னு காட்டு, முடிச்சுகளில் ஊதம் இருக்குது, இது சூனியன் எதில் எதை வச்சு வழங்கின, இதை சொல்லி தந்தது யார் உனக்கு, சூனிய காரணத்தை குறிக்கணும் சொன்ன யாரு கேட்கணுமா இல்லையா. அப்ப விளங்காட்டி இருந்துச்சு அதை தேடி பாரு, முடிச்சுனா என்ன வருதுன்னு தேடு, ஊதுவதுனா என்னன்னு பாரு, அவளுக்கு என்னன்னு பாரு, அதை இணைச்சிக்கிற வேண்டியான இப்ப குரானுக்கு ஹதீஸோட எது விளக்கமா இருக்கு, அது அது வந்து அது பதிலாக சொல்லிட்டு போயிடலாம். அடுத்து என்னன்னு கேட்டா, இன்னொன்று நம்ம கேட்டோம்ல, அதாவது ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் வச்சிருந்தா, அவங்க மனக்குழப்பத்துக்கு ஆளாகி இருந்தால், வஹி வராம வகின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அப்ப குரானுக்கு பாதுகாப்பு கேள்விக்குரியாவதுன்னு கேட்டோம், அதுக்கு எதிர்கேள்வி கேட்கிறாங்க. என்ன எதிர்கேள்வினா, குரானத்தை எல்லாம் பாதுகாப்புன்னு சொல்லிட்டாங்கல்ல, எப்படி பதிலு, குரானை எல்லாம் பாதுகாப்புன்னு சொல்லிவிட்டார், அதனால சிகர் செய்யப்பட்டு இருந்தாலும் குரானுக்கு மட்டும் அது பாதிக்காது, மற்றதெல்லாம் உடனே உணர்வாங்களே தவிர குரானை எல்லாம் பாதுகாப்போம் என்று சொல்லிவிட்ட காரணத்தினால் என்ன செய்யாது, அவங்க மத்த இடத்துல மஜ்னூன் மாதிரி இருப்பாங்களாம், குரான் வரும்போது மட்டும் கரெக்டா எடுத்துக்கொள்வார்கள், அதனால அப்படி ஏன் வழங்க கூடாதுன்னு கேட்கிறாங்க. இதுவும் சரி கிடையாது. ஏன் சரியில்லைங்கிறோம்னு கேட்டா, அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, குரானை பாதுகாக்கிற எப்படி சொல்றான், சந்தேகங்களை காபிருக்கு கூட வராமல் நீக்குகிற வகையில் நல்லா பாதுகாக்கணும். பாதுகாக்கிறேன் எப்படி பாதுகாக்கணும், மக்களுக்கு சந்தேகம் வராத அளவுக்கு பாதுகாக்கணும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத்த நான் கத்து கொடுக்கலங்கிறான், எதனால எழுத கத்து கொடுத்து இருந்தால் சந்தேகம் வந்திருக்கும். அப்ப எழுத கத்து கொடுத்துட்டு கூட நான் தான் இறக்கணும், நீ என்ன கேட்கறேன்னு சொல்லலாம், அல்ல அப்படி சொல்ல மாட்டேங்கிறான். அல்ல என்ன சொல்றான், அதில் ஒருத்தனுக்கு எதிரிக்கு சந்தேகம் வரக்கூடாது என்பது அல்லாஹ்வுடைய கவனமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு எழுத கத்து கொடுத்திருந்தால் எழுத்து திறமையை கொண்டு பழைய நூல்களை வாசித்து விட்டு அதிலிருந்து பொறுக்கி எடுத்து அல்லாஹ்வுடைய வேதம் என்று இவராக இட்டு கட்டி சொல்கிறார் என்றுனாலே சொல்லிவிடுவார்கள். எழுதும் வாசிக்கவும் தெரியாத ஒரு உயர்ந்த நடையில் பேசும்பொழுதுதான் அப்ப இவருடைய தரத்துக்கும் இந்த எழுத்துக்கு சம்பந்தம் இல்லாம இருக்க, இவருடைய மொழி அறிவை விட இந்த குரான் மிஞ்சியதாக இருக்கிறது, அப்ப இது அல்லாவிடமிருந்தா வந்திருக்க நம்புவார்கள் என்பதற்காக நான் அவர்களை எழுத தெரியாதவர்களாக ஆக்கிவிட்டேன்
இனியும் எழுத மாட்டார்னு எல்லாம் சொன்னாங்களே, அதை எடுத்து காட்டு அன்னைக்கு காட்டிருக்கிறோம். அது வந்து அன்கபூத்து சூறாவில் 48வது வசனம். அப்ப இதுல என்ன வழங்குது, ரசூலுல்லாவுக்கு குரான பாதுகாத்தான்ல, சூனியம் வைக்கப்பட்டு இருந்தா இவங்க சொல்றபடி குரான் மட்டும் பாதுகாக்கப்பட்டிருச்சுன்னு சொல்லி கொண்டாலும் எதிரி கேப்பானா, எதிரி என்ன செய்வான், குரான் ரூல்ஸ் கேப்பா, அவரு சொல்ற குரான் உலர் கேப்பானா இல்லையா, அந்த நிலையை அதை ஆளாக்குவானா, ஆளாக்க மாட்டான். குரானை பாதுகாக்கணும்னு சொல்ற அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, மற்றவர்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது என்பதும் கவனம் செலுத்துகிறான். காபிர்கள் வந்து இது அல்லாஹ்வுடைய வேதம் என்பதில் சந்தேகம் உள்ளவே கூடாது. ரசூலுல்லாஹ் எழுதத்தை கேட்டாலும் பரவாயில்லை, அப்படி செஞ்ச அல்லாஹ் வந்து அவங்களை மனநோயாளி ஆக்கிட்டான்னு சொன்னா காபிருக்கு சந்தேகம் வரமா வரலாம். அல்லாஹ்வும் ரசூல் நம்பிட்டு போற அது ஒரு விஷயம், காபிர்கள் டவுட் வருமா இல்லையா, இவர் மனநோயாளி இருக்காரு, குரான்கிறாரு, உளர்றாரு அப்படின்னு கேட்டாலும் என்ன பதில் சொல்லுவீங்க, அந்த அளவுக்கு அதை ஆக்க மாட்டான் என்று வழங்காம இது ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அடுத்து என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, இப்ப ரசூலுல்லாஹ்க்கு மார்ஜினா வந்தானே இருக்கு, எப்படி ஆசிந்துக்கு பைத்தியமாக்கி தீர்வது என்பது நினைக்கிறாரு. இப்ப ரசூலுல்லாஹ் தொழுது பண்ண செய்வாங்க, 4.5 தொழுகைய 2.5 தொழுதுருவாங்க, 2.5 தொழுதுட்டு என்ன செய்வாங்க, சஹாபாக்கள் சுட்டி காட்டுவாங்க, நான் உங்களை போல மனுஷன், நான் தவறு விட்டு என்ன சுட்டி காட்டுங்கன்னு சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி எத்தனை விஷயங்கள்ல அவங்க வந்து மறதி, நான் மறதியாக சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க, நான் உங்களை போல மனிதன் தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இதை வைத்துக் கொண்டு குரான்ல ஒருத்தர் சந்தேகம் கேட்க மாட்டானா, கேட்கிறார். ரசூலுல்லாஹ் மறந்துருக்கிறாங்கல்ல, அப்ப எத்தனை வருஷத்தை மறந்தார், அவர் எத்தனை வருஷத்தை விட்டிருப்பார்னு கேள்வி கேட்க மாட்டானா, இப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. மறதி என்பது வந்து நபிகள் நாயகம் செல்லாததுக்கு இருக்கிறது, மாற்றுக்கிறது கிடையாது, நம்மளை போல மறந்தார்கள் மாற்றுக்கிறது கிடையாது. குரானை பொறுத்த வரைக்கும் எப்ப வருதோ அப்பவே கூப்பிட விட்டு எழுதிருவாங்க. எப்படி எழுதிருவாங்க, உடனே அல்லாஹ் என்ன சொல்ற கேட்டா சார், 30 தன்சா, நான் ஓதி காட்டுவேன் நீ மறக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அப்படி இருக்காட்டமே பதிஞ்சிருந்தா, வகி வந்த உடனே அவங்களே போட்டு உள்ள வச்சுக்க மாட்டாங்க, என்ன செய்வாங்க, கூப்பிடுவாங்க, கூப்பிடல எந்த எழுத்தாளர் இருந்தாலும் வந்துருவாங்க, ஊர்ல எத்தனை எழுத்தாளர் இருந்தாங்களோ எல்லாரும் வந்துருவாங்க, இது எழுதிக்க இந்த மாதிரி வந்துச்சு, இந்த சூறாவில் எழுதிக்க, இந்த சூறாவில் எங்கே வச்சுக்கன்னு சொல்லி வந்த வகையில எழுதிடுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வகி வந்து உடனே உடனே எழுதி வைக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி மறதி வர்றேன், மறதி எப்படி விட முடியும், அவங்க நாளைக்கு அந்த வசனத்தை மறந்துட்டாங்க, மறக்க மாட்டாங்க, குரான் பிரகாரம் ஒரு எதிரி கேட்டா கூட அது அன்னைக்கு எழுதியாச்சுடா, எழுதி வச்ச அதை எடுத்துப்பாரு, கரெக்டா இருக்கு, ஓதி காட்டுறது எழுதி வச்ச பேப்பர் கரெக்டா இருக்கான்னு பாரு என்கிற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து உடனே உடனே எழுதுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கும் பொழுது, அதுல எந்த ஒரு காபிருக்கும் சந்தேகம் வராமல் இருக்கும் பொழுது இவங்க உண்டாக்குறாங்க. மறதி கிற்கனா இருந்தா சந்தேகம் வரும், மறதியா இருப்பில் இருக்க சந்தேகம் வரா செய்ய வராது. அப்ப மறதியாக இருப்பது என்பது குரானை பொறுத்த வரைக்கும் பாதிக்காது. ஏன்னு கேட்டா அவங்களா வைத்துக் கொண்டு 1.5 கழிச்சு ஓதி காட்டினா மறந்துட்டாங்கன்னு சொல்லலாம், அந்த செகண்டே சொல்லிடுவாங்க மக்களுக்கு, அந்த நிமிஷமே என்ன செய்வாங்க, இருக்கிறாள் கூப்பிட்டு இறுதி கேட்டுருவாங்க. அப்ப தனக்கு வந்த வகையை அப்பவே அவர்கள் சொல்லிவிடும் பொழுது மறதியா மறதியினால் மறதி வராதுன்னு சொல்லிட்டு நம்பிக்கை, அவங்க காவி பார்வையில மறதி ஒத்துக்கொண்டாலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பூட்டி வைத்திருந்தார்கள், உடனே உடனே சொன்னார்களா, உடனே உடனே எழுதி விட்டார்கள். அதனால மறதிங்கிறது வேற, மனநோய் என்பது வேற, சம்பந்தப்படுத்தமெல்லாம் பொருத்தமெல்லாம் படுத்துறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மறதிக்கு உள்ளான நம்ம மறக்க மாட்டோம், மறதியின் காரணமாக குரானுடைய பாதுகாப்புக்கு எந்த குந்தகமும் வரவே வராது. மறதி இருக்கிற காரணத்தினால குரான்ல சில மறந்திருப்பாரு என்று சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது, எழுத்தினே ரெக்கார்ட் பண்றாங்க, வெறுமனே உள்ளத்தில் மாத்திரம் இல்லாம மனப்பாட வீரர் நிறைய பேர் சொல்லி கொடுத்துறாங்க, உடனே எழுத்து மூலமாக ரெக்கார்ட் பண்ணி விடுகிறார்கள். அப்ப ரெக்கார்டாக ஆன பிறகு அந்த ரெக்கார்டை தான் வச்சு நம்ம என்ன செய்யறோம், எழுத்தினை ஒப்பிட்டு பார்த்து ஒரு தொகுத்தார்கள் பின்னாடி. அப்ப குரானை பாதுகாப்பு வேலை கரெக்டா நடந்திருக்கும் பொழுது, மறதி மறதி வந்து பாதிக்கல என்று நிரூபிக்கப்பட்டிருக்கும் பொழுது இது கேள்வியை கேட்கலாமா, மறதி வரலாம், மறுநிலை வரக்கூடாது, அதை விளைவிக்கணும், இது ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அடுத்த என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த 2 102 வசனர்களை இந்த சிகரை பொறுத்த வரைக்கும் நம்ம துவக்க காலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, முந்தி பில்லி சூனிய புத்தகங்கள் நாங்கள் படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும், அதுல என்ன செஞ்சிருக்கோம்னு கேட்டா, சூனியத்தினால சின்ன பாதிப்பு ஏற்படுத்தலாம், இந்த கணவன் மனைவி பிரிவினை மட்டும் ஏற்படுத்தலாம் என்கிற ஒரு கருத்தில் நம்ம இருந்தோம், அதை இப்ப மாத்திட்டோம், அதுவும் சூனியம் கிடையாது. ஏமாத்தணும், இந்த அபூபக்கர் ஜஸ்ஸாஸ் கேட்ட வசனங்கள், அந்த கேள்விகள், இன்னும் குரான்ல வரக்கூடிய ஆதாரங்கள், சிகரெட் ஒண்ணும் இல்ல, சிகரெட் நம்ப கூடாது, சிறுக அளவுல உள்ளது, அப்படி ஒரு சக்தி எல்லாம் மனுஷன் கொடுக்க மாட்டான் என்றெல்லாம் உறுதியாக ஆன பிறகு, எதிரிகளுடைய பல கேள்விகளை சந்தித்த பிறகு, அப்ப என்ன இது மேட்டர்னு ஆராயும் பொழுதுதான் இது வந்து இந்த கருத்தை சொல்லல,
சூனியங்கிறது வேற, கணவனை பிரிக்கிறது வேற, சூனியத்தின் மூலம் கற்றுக்கொண்டு காபிராகிறாத என்ற ஒரு எச்சரிக்கை செஞ்ச உடனே வேற ஒன்னை கற்றுக்கொண்டார்கள். கணவன் மனைவி பிரிக்கிறதை கற்றுக்கொண்டார்கள், அது சூனியம் இல்லை நம்ம சொல்றோம்ல. இதுக்கு என்ன கேள்வி இருக்கிறாங்கன்னா, மொத்தம் முழுசு ஆய்வு கொண்டு சொல்லுங்க, ஒரு நாளைக்கு ஒன்று சொல்றீங்க, நேற்று ஒன்று சொல்லி, இன்னைக்கு ஒரு சொல்லி, இது ஒரு பெரிய ஒரு கேள்வியா வைக்கிறார்கள். இது ஒரு முஸ்லீம் கேட்கிற கேள்வியே கிடையாது. என்ன மனிதன்கிறவன் அனைத்தும் தெரிந்தவனாக இவன் பிறக்கிறது கிடையாது. அல்ல ஒரு கட்டத்தில் ஆலிம் பட்டம் வாங்கிட்டாரு இவருக்கு தெரியாத இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப நம்ம சொல்றோம் எத்தனை வருஷம் நாளைக்கு மாத்துவோம், எப்ப மாத்துவோம், ஆதாரங்கள் அள்ளி போட்டா மாத்திக் கொள்வோம். நம்ம சொன்ன தவறு என்பதற்கு ஒரு புராணத்தை கொண்டு வந்து காட்டுறீங்க, மேடை போட்டு ஒத்துக்கிட்டு போயிடுவோம். மனிதன் என்பவன் எல்லாம் தெரிஞ்சவனா இருக்க மாட்டான். இது எல்லா இமாமங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அபு ஹனீஃபா நமக்கு எடுத்துனா பழைய சொல்லு புதிய சொல்லு அப்படி நிறைய இருக்கிறது. மகாராஜா அபு ஹனீஃபாண்டே ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அபு ஹனீஃபா சொல்லிவிட்டு மாற்றிக்கொண்ட கருத்துக்கள், ஷாபி சொல்லிவிட்டு மாற்றிக்கொண்ட கருத்துக்கள், நல்லவங்க மாற்றிக்கொள்வாங்க. கெத்தவன் தான் என்ன செய்வான் கேட்ட அவன் சொல்லிவிட்டோம்ல, மாத்தனா நம்ம மரியாதை என்ன வருது? அதை பாக்கிறோம். நல்லவனா தானே செய்வான், மார்க்க விஷயம் சொல்லிவிட்டோம் தப்புன்னு தெரியுது, மக்கள்கிட்ட சொல்லி அவங்களை சரிப்படுத்திடணும், இல்லைன்னா அந்த வழிகேட்டில் இருப்பாங்கன்னு நல்லவன் பயந்துட்டு மாத்திக்கிடுவான். இவன் என்ன செய்யலாம், மாத்துறது வந்து புகழத்தக்க ஒரு செயலை இவ்வளவு நாளா சொல்லவில்லை. இரண்டாவது எரிசன்ல இருந்ததா, ஒன்பதாவது எட்டாவது எரிசன்ல இருந்ததா, பத்தாவது எரிசன்ல மாத்திக்கிட்டார்கள். குரான்ல பத்தாவது எரிசன் திருத்தி இருக்கிறார்கள், பதினெட்டாவது எரிசன் திருத்துவோம். தவறு சுட்டி காட்டப்பட்டார். அது புகழத்தக்கது, அது நல்ல விஷயம். பல ஆண்டுகளாக சபகல் நம்மங்கிற துவா ஓதிக்கொண்டிருந்தோம், நோம்பு இருக்கிறதுக்காக வேண்டி பகிரங்கமா சொல்லிக் கொண்டிருந்தோம். அதுல ஒரு ஆளு லைஃபான இருக்கிறாரு, அவரை பேரை தப்பா வழங்கி கொண்டு ரெண்டாவது இருந்திருக்காங்க ஒரு பேர்ல, இது நம்பகமான நினைத்து ஓதி கொண்டிருந்தோம். இல்ல இல்ல அதுல இருக்கிற பலவீனமான தெரிஞ்சவன் நினைஞ்சிடும், ஆஹா இத்தனை வருஷமா சொல்லிட்டு சொன்னா ஜமாத் பத்தி என்ன நினைப்பாங்க, நம்ம அறிவை பத்தி என்ன நினைப்பாங்க, நம்மளை பத்தி மட்டமாயிடும் அப்படி நினைச்சமானாங்க. ஓபனா டிக்ளேர் பண்ணி ஆன்லைன் பேஜில் போடுறோம், ஏகத்துவத்தில் போடுறோம், நோட்டீஸ்ல போடுறோம், மேடையில சொல்றோம், இது தவறாக சொல்லிவிட்டோம், அந்த அறிவிப்பாளர் சரியில்லை, அந்த துவா ஓதுற துவா கிடையாது, இப்படி சொல்றோம். இது இது நல்லதா கெட்டதா? சகாபாக்கெல்லாம் காபிரா இருந்தவங்க தான் முஸ்லீம் ஆயிட்டாங்க. நேத்து ஏன் வரலன்னு கேட்க முடியுமா? நேத்து நீ என்ன செஞ்ச? நேத்து கல்ல தானே வணங்க, நம்ம நேத்து வணங்க இன்னைக்கு வரக்கூடாதா? அவ ஒரு காவிரி இஸ்லாத்து வர முடியாது. இவங்க வேதப்படி ஏன் நேத்து வேண்ட கல்ல வணங்கி இன்னைக்கு இஸ்லாத்து வர்ற நீ? நேத்து அப்ப என்ன சொல்ல வர்றாங்க? நேத்து கல்ல வணங்காம இன்னைக்கு வணங்கிட்டு இப்ப இருக்கிற எல்லாம் தர்கா வணங்கினா இருக்கிற முக்காவாசி பேரு இன்னைக்கு நீங்க வந்துட்டீங்க, நீங்க செஞ்ச நாங்க செஞ்சிருக்கிறோம், உங்கள்ட்ட கேட்கலாம்ல, இவ்வளவு நாள் தர்கா வணங்கிட்டு போயிருந்தீங்க, நேத்த நீங்க உணவு வாங்கியிருக்க வேண்டியதானே, நேத்து தெரியல இன்னைக்கு தெரிஞ்சு. இது ஒரு கேள்வி. கேள்வி என்னது, இவ்வளவு நாளா சொல்லாமல் எதுப்பி சொல்கிறீர்கள்? ரெண்டு வருஷமா தானே இப்படி சொல்கிறீர்கள், ஒன்னும் செய்ய முடியாது என்று. ரெண்டு வருஷமா இல்ல, ரெண்டு நாளைக்கு சொன்னவங்களுக்கு சொல்ற விஷயம் சரியா இல்லையா? ஆதாரம் சரியா இல்லையா? இந்த கொஸ்டின் உண்ட பதில் இருக்கா இல்லையா? இப்படிதான் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி சிந்திக்காம என்ன செய்யறாங்க? இதுகள் எல்லாம் ஒரு கேள்வின்னு நம்புறாங்க. அடுத்து வந்து முஸ்னத் அகமதுல ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸை வந்து நம்ம சொல்லல, அவர் சொன்னதா நினைத்து கொண்டு அந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. அது என்ன ஹதீஸ் கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கத்துக்கு போக மாட்டாதவர்கள் பட்டியலை போடும்போது அதுல யார் சூனியத்தை நம்புகிறானோ, சூனியத்தை நம்புறவன் வந்து சொர்க்கத்திற்கு போக மாட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸை நீங்கள் ஏன் சொன்னீர்கள்? நான் சொல்லவே இல்லை, இந்த எட்டு நாள் அந்த ஹதீஸ் எடுத்து வைக்கல. ஆனா சொல்ல வேண்டிய ஒரு நல்ல ஒரு ஹதீஸ் தான், அது சொல்லல. அதனால அதை ஒரு கேள்வியா கேட்டிருக்காரு. இன்ஷால்லா அதை ஒரு நாளைக்கு நீங்கள் கேள்வி கேட்கும் பொழுது அதை தொகுத்து சேர்த்துக்கிறோம். நாளைக்கு நீங்க கேள்வி கேட்பீங்கல்ல, அதுல சேர்த்துக்கிறோம் டைம் ஆகிட்டதுனால. அடுத்து என்னன்னு கேட்டா, நாளைக்கு வந்து சூனியம் சம்பந்தமாக வேற இதுல இல்லாத புதிய வாதங்கள் யாராவது உங்களுக்கு வைத்திருப்பார்களே, ஆனால் அதுகளை நீங்க கேட்கணும். நாளை கொஞ்சம் கூடுதல் நேரமாக, ஏன்னா கேள்விகள் டைம் பத்தாது இருக்கிறதுனால, ஒரு மணி நேரம் கூடாதாலும் பரவாயில்லை. உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளையும் கேட்கக்கூடிய வகையில் நாளைக்கு நேரம் வந்து நீடிக்கப்படும். நாளைக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தயார்படுத்தி என்ன செய்யுங்க, கேள்விகளை ரெடி பண்ணிட்டு வாங்க. இன்ஷால்லா முழு தெளிவோட என்ன செய்யலாம், சூனியன்றால் பொய்க்குதான், அது கற்பனை தான் என்பதை சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் விளங்கியவர்களாக நீங்கள் அதை அறிந்து கொள்வீர்கள். அல்லாஹ் சத்தியத்தின்படி நடக்க அனுமதி. அஸ்ஸலாமு அலைக்கும்.